2021-22 குருபெயர்ச்சி பலன்கள் வரிசையில் கன்னிராசி. கன்னிராசிக்காரர்கள் கலகலப்பானவர்கள், கணக்கு பார்ப்பவர்கள், காரியவாதிகள். வண்ணம் போல் ஓவியம், எண்ணம் போல் வாழ்க்கை என்பதை உணர்ந்து வைத்திருப்பவர்கள். சொந்த முயற்சியால் வெற்றி பெறக்கூடியவர்கள். பழமைவாதம் பேசினாலும் புதுமை விரும்பிகள், வைராக்கிய சீலர்கள். வாழ்க்கையை முழுமையாக வாழ நினைப்பவர்கள். இப்படி நிறைய சொல்லலாம். இத்தகைய குணம் கொண்ட உங்களுக்கு வருகிற நவம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமையை உங்கள் ராசி அடிப்படையில் பார்க்க போனால், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த குரு உங்கள் புண்ணிய பலத்தையும் தெய்வ பலத்தையும் குறைய விடாமல் பார்த்து கொண்ட குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். 6ஆம் இடத்தில் குரு ஆதாய அனுகூலங்களை அதிகரிப்பாரா, அல்லல் தொல்லைகளை குறைப்பாரா, இருப்பதை இழக்காமல் இன்னும் கொஞ்சம் கொடுப்பாரா என்பது போன்ற கேள்விகளுக்கான பதில் நேரடியாக கொடுக்க மாட்டார். ஆனால் மறைமுகமாக தருவார். எப்படி? ஸ்தான பலன் அடிப்படையில் எந்த உதவியும் செய்ய முடியாத நிலையில்தான் குரு இருப்பார். ராசி அடிப்படையில் சுகஸ்தானாதிபதி, வீடு வாகன விருத்தியாம்சத்தை குறிப்பவர், தாய் நலம் சொல்பவர், தாயாதி வழி நன்மைகளை குறிப்பவர், ப்ராப்பர்ட்டி சேர்க்கைகளை சொல்பவர். அவர் 6க்கு போகும்பொழுது திடீர் தலைகீழ் மாற்றம் வந்துவிடாது என்றாலும் சத்தமில்லாமல் ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருப்பதை உணர முடியும். முன்ன மாதிரி இல்லை என்பது புலனாகும். அதேபோல் அவர் 7ஆம் அதிபதி. திருமணம், திருமண வாழ்க்கை, நண்பர்கள், உறவினர்கள், கூட்டுத் தொழில், இப்படி பல்வேறு பொறுப்புகளுக்கு உரியவர். இந்த பெயர்ச்சியால் இதில் அனைத்திலுமோ அல்லது குறிப்பிட்ட சிலவற்றிலோ ஏமாற்றம், மனக்கசப்பு, வெறுப்பு, வேற்றுமைகள் தோன்றும். இது குருவின் ஸ்தான பலன். ஆனால் 3 விசேஷ பார்வைகளை வைத்திருக்கிற குரு பார்க்கும் இடத்தை விருத்தி செய்து கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்பது போல் மறுபுறம் நல்லது செய்வார். அவரின் 7ஆம் பார்வை சிம்ம ராசிக்கு வருகிறது. சிம்மம் என்பது கன்னி ராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானம். விரயம்னா என்னங்க? கண்ணாபின்னு செலவு செய்யறது, கையிருப்பு, சேமிப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காத்துல கரையிற கர்ப்பூரம் மாதிரி கரைந்து கொண்டே இருந்தால் விரயம். என்னென்னவோ செலவு, கட்டுப்படுத்த முடியாத அல்லது தவிர்க்க முடியாத செலவுகளாக வந்தால் அது விரயம். அந்த விரயம் மனசுக்கு ஆறுதலாக இருந்தால், ஒரு சந்தோஷத்தை தந்தால் அது சுப விரயம். அதைத்தான் குரு செய்வார். செலவு வரும். சில சமயம் கடன் வாங்கியும் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் வரும். ஆனால் அந்த செலவுகள் அர்த்தமுள்ள செலவாக, ஆதாய செலவாக, ஆனந்த செலவாக இருக்கும், அல்லது ஆறுதல் செலவாக இருக்கும். நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை, 1-2 சொல்கிறேன். ஒரு ஹாஸ்பிட்டல் செலவே வருவதாக வைத்துக்கொள்வோம். ரொம்ப நாள் பிரச்சனை, உயிர் வலி, இப்படியே வச்சிருக்கிறது ஆபத்துங்க என்று பலரும் சொன்ன நிலையிலும் தள்ளி தள்ளி போட்டாச்சு. இதற்கு மேலும் முடியாது என்று மருத்துவர் சொல்கிறார். செலவு செய்து ஆப்ரேஷன் செய்கிறீங்கன்னா அது விரயம்தான். ஆனால் அச்சுறுத்தி கொண்டிருந்த ஒரு நோயிலிருந்து விடுதலை, அது சந்தோஷம். வீடு கட்டி பல வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகு மராமத்து பணியோ பெயிண்டிங் வேலையோ செய்யலை. பக்கத்து வீட்டில் செய்கிறாங்க, நாமும் செய்வோன்னு யோசனை வருது. இரும்பு கடை வச்சிருக்கிற நண்பர் சொல்கிறார், கையில் இருக்கிறத கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போப்பா, பிறகு கொடுக்கலாம்னு. மேற்கொண்டு யோசிக்கல, செய்கிறீங்க, செலவு தான். ஆனால் வீடு புதுசாக மாறுது. தொழில் முதலீடு, வித்தரிப்பு, இப்படி எந்த ஆக்கப்பூர்வமான செலவுகளை செய்தாலும் அது சுப விரயம் என்ற பட்டியலுக்குள் வரும். இப்படி ஒரு புறம் செலவுகள் அதிகரித்தாலும், செய்ய வைத்தாலும், அதன் மூலம் இன்னொரு நல்ல மாற்றத்தை தருபவராகவே குரு இருப்பார். சரி, குருவின் பார்வை செலவுகள் மட்டும்தானா? இல்லை. 12ஆம் இடம் என்பது தொலைதூர பயணங்கள், சுற்றுலாவை குறிக்கும். இப்போத்தான் கொரோனா கட்டுக்குள் இருக்கே, ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணலாம். நேர்த்தி கடனுக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம். அடுத்து குருவின் 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வருகிறது. தொழில் ஸ்தானம், தொழில் ரீதியாக எத்தனையோ பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம், நெருக்கடிகள் வரலாம்.
ஓட்டு தொழில் உருவாகலாம். தொழிலாளர் பணியாளர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். முதலீடு பற்றாக்குறை ஏற்படலாம். நாமே கவனம் செலுத்த முடியாமல் வேறு ஏதோ காரணங்கள் முளைக்கலாம். இப்படி எதுவும் வந்துவிடாமல் குருவின் பார்வை பாதுகாக்கும். வந்தாலும் உடனுக்குடன் தீர்வு காண வழிவகைகள் பிறக்கும். ஒரு சுதந்திர தன்மை இருக்கும். அது மட்டுமல்ல, உங்கள் சொந்த முயற்சியின் மூலம், பூர்வீக சொத்துக்களின் மூலம், பிள்ளைகளின் அந்தஸ்து உயர்வதின் மூலம், கடன் வழக்குகள் நீங்குவதன் மூலம் கணிசமான அளவு பணம் வரத்தான் போகிறது. உங்கள் கனவுகள் நனவாகத்தான் போகிறது. மற்றவர்களுக்கு நீங்கள் முன் உதாரணமாக, உங்களை உதாசீனம் பண்ணியவர்கள் முன் உயர்ந்த மனிதனாக நிற்க போறீங்க. அது தொழில் சாணம் மட்டுமல்ல, உத்தியோக சாணமும் கூட. வேலைகளோ, வேலையில் நெருக்கடி, விருப்பமின்மை, வேலையை விடும் சிந்தனைகள் இருந்தால் மாற்றம் வரும். எதையும் பெருசுபடுத்தி மன உளைச்சலை நீங்களே ஏற்படுத்தி கொண்டிருந்தால் மாற்றம் வரும். உடன் இருப்போர் ஒத்துழைக்காமல் விரோதியாக வினோத சந்துவாக பார்த்து கொண்டிருந்தால் மாற்றம் வரும். குருவின் 9 பார்வை உங்கள் குடும்ப ஸ்தானத்திற்கு துலாம் ராசிக்கு வருகிறது. குரு பார்வைக்கு ஒரு கெடுதலும் இல்லை. ஐயோ அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், நகை வாங்குறான், நட்டு வாங்குறான், பொருள் வாங்குறான்னு ஒரு திருஷ்டி தோஷம் இருந்தால் விலகும். கல்லடிபட்டாலும் கண்ணடிபடக்கூடாது. 2 இடம் நேசர ஸ்தானம். பார்வையால் வருகிற அனைத்து தோஷங்களையும் குரு நீக்குவார். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். ஒரு புரிதல் தாங்க. எது நடந்தாலும் நடக்கலைன்னாலும் நம்ம மேலே குற்றத்தை சுமத்தி குற்றவாளியாக்கி ஒன்றுத்துக்கும் உதவாதவர் கையாளாகத்தனம் என்று பெரும்பழி, புறம்பேச்சு, காதுபட குத்தல் இல்லாமல் இருக்கிறதே பெரிய அனுகூலம். நேரம் சரியில்லைன்னா விரோதி வெளியே இருக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே தான். அது இல்லாமல் செய்வார். தனப்புழக்கம் அதிகரிக்கும். காசு பண பற்றாக்குறை வராது. நல்லது நடக்கும். நல்லதை நடத்தி கொள்ளலாம். சரி, சனி பகவான் என்ன செய்தி? ராகு கேது நிலைமை என்ன? சனி பகவான் 5 இடத்தில் தான் இருக்கிறார். அவரால் ஆதாயமும் இல்லை, ஆபத்தும் இல்லை. நடப்பு தசாவுக்கு தகுந்தவாறு அவரும் செயல்படுவார். ராகு கேது, கேது 3 ராகு 9 இருக்கிறார்கள். 3 இட கேதுவால் தைரியத்தை கைவிடப் போவதில்லை. சில பல விஷயங்களில் இழுபறி நீடித்தாலும் கடைசி நேரத்திலாவது நடந்து சந்தோஷப்படுத்தும். வீடு, வாகனம், சொத்துக்கள் வாங்கிறது, பெரிய அளவிலான முன்முயற்சிகளுக்கு ஜனவரிக்கு பின் நடக்கும். அதன் பின் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும். வயதில் மூத்தவர்கள் போறது எப்போன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு விட்டேத்தியா பேசுறத குறைச்சிக்குவாங்க. அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் இப்போதைக்கு வனவாச சூழல் நிலவினாலும் ஜனவரிக்கு பிறகு மறுபடி பிசியாகலாம். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி சில வகையில் சந்தோஷத்தையும் சில சந்தேகத்தையும் தரும். அது உங்களை பாதிக்கிற அளவில் இருக்காது என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன்.